நீதிமொழிகள் 10:11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. வாயை ஜீவ ஊற்றாக்க முடியுமா? எப்போதும் ஊறிக்கொண்டே இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களால் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கிற ஒரு ஜீவ ஊற்றை போல என்னுடைய நாவை நான் ஆக்க முடியுமா? ரொம்ப சுலபம். இங்க இருக்கிற ஒரு கடைசி மனுஷன் கூட அப்படி ஆக்கலாம். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேண்டிய நேரம் எல்லாம் அளவற்ற முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த வாயை நீங்கள் மாற்ற முடியும். அது எப்படி மாற்றுகிறது? வசனத்தை கவனமாய் தெரிந்து கொண்டு பொறுக்கி எடுத்து தன்னுடைய வாயில வைக்க வேண்டும். என்னென்ன வசனங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்று தெரிந்து அதை எடுத்து என்ன பண்ண வேண்டும்? வாயில வைக்க வேண்டும். நீதிமொழிகள் 11:6, செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்பு வைக்கும். நீதி தப்பு வைக்கும் போட்டிருக்குது. உண்மையாகவே நீதிமானுடைய வார்த்தை தான் அவனை தப்பு வைக்குது. நீதி தப்பு வைக்கணும்னா நீதிமானுடைய வார்த்தை தப்பு வைக்கும் என்ற அர்த்தம். செம்மையானவனுடைய நீதி, நீதிமானுடைய நீதி, அல்லது நீதிமானுடைய விஷயம் என்னன்னா அவன் சரியான காரியங்களை பேசுகிறவன், அவன் தான் நீதிமான். இந்த சரியான காரியங்கள் அவன் பேசுகிறதுனால அவன் என்ன பண்ணுகிறான்? தப்பு வைக்கப்படுகிறான். வசனம் ரொம்ப அருமையா சொல்லுது பாருங்க. அவனை தப்பு வைக்குமான், அவனுக்கு அது விடுதலையை கொண்டு வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், வாயிலும் இருதயத்திலும் இருக்கிற வார்த்தை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள், அதை அப்படியே பேசுகிறார். அப்ப நீதிமான் யார்? அவனுடைய பிரச்சனையிலிருந்து தப்புறதுக்கு வழியை கற்று வைத்திருக்கிறவன். 12:12, நீதிமொழியர் 12:17 திருப்புவோம். சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். சத்திய வாசகன் சத்தியத்தை பேசுகிறவன், சத்தியத்தை வாசகமாய் பேசுகிறவன். அவன் சத்தியத்தை பேசுகிறான், எது சத்தியம்? உடைய வார்த்தையே சத்தியம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் யோவான் 17:17. அப்ப வார்த்தையில் இருக்கிறதை பேசுகிறவன் தான் சத்திய வாசகன். அப்ப அவனுடைய வார்த்தை தான் அவனை தப்பு வைக்கிறது. பாருங்கள் 18 பார்ப்போம். 12:17. பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு, ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, டங் ஆஃப் த வாய்ஸ் ப்ரமோட்ஸ் ஹெல்த். அப்ப ஹெல்த் என்ன பண்ணணும்? சுகத்தை. சிலர் சுகவீனத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க டெய்லி. எப்படி ப்ரமோட் பண்றாங்க? ஆமாயா, எங்க தாத்தா காலத்திலிருந்து எங்க வீட்டுல ஆர்த்ரைட்டிஸ் இருக்குதியா? அது ரொம்ப காலமா இருக்குதியா? இது 4வது தலைமுறையா இருக்குதியா? இது கண்டிப்பா எனக்கு 40ல வரும். நாங்க 39லயே வந்துருச்சு எனக்கு. ஏன்னா 40ல வரும்னு சொல்லிட்டு இருக்கனால கொஞ்சம் ஏர்லியாவே வந்துருச்சு. ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, வரும்னு வரவேற்கிறதுக்காக கையை விரிச்சு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அது சீக்கிரம் வந்துருது. யாரை எதிர்பார்க்கறாங்களோ அவங்களுக்கு கரெக்டா வந்துருது. அப்ப பாருங்க, எத்தனை தலைமுறையில இருந்தாலும் நம்ம அதை பேசுகிறது அல்ல. சுகவீனத்தை ப்ரமோட் பண்ணுகிற விதத்தில் பேசக்கூடாது. எதை ப்ரமோட் பண்ணுகிற விதத்தில் பேசணும்? சுகத்தை ப்ரமோட் பண்ணுகிற விதத்தில், சுகத்தை நமக்கு கொண்டு வருகிற விதத்தில், பலத்தை கொண்டு வருகிற விதத்தில் தினந்தோறும் நாம் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் சொல்லியிருக்குது, ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுகம் ரொம்ப தூரத்தில் இல்லை, அது வானத்தில் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, வானத்தில் இல்லை. அது எங்க இருக்குது? வாயில இருக்கிறது. ரொம்ப அருமையா வருது தமிழ்ல. வானத்தில் இல்லை, வாயில இருக்குது. போகும்போது இன்னைக்கு அதே சொல்லிட்டு போங்க, கரெக்டா அது இறங்கட்டும். உள்ள வானத்தில் இல்ல, வாயில இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, வானத்தில் இல்ல, வாயில இருக்கிறது. வானத்தில் இல்ல, வாயில இருக்கிறது. இருதயத்தில் இருக்கிறது. அப்ப இது வானத்தில் இல்ல, வாயில இருக்குது. அப்ப வானத்தில் எட்டி எட்டி எடுக்க பார்க்காதீங்க. வாய் ஜீவ ஊற்று என்று தெரிந்து கொண்டு சுகத்தை கொண்டு வருகிற விதத்தில் பேச ஆரம்பியுங்கள். பலவீனமா இருக்கலாம், ஆனால் சுகத்தை உண்டாக்குகிற விதத்தில் பேசுங்கள். ஆரோக்கியத்தை உண்டாக்குகிற விதத்தில் பேசுங்கள். ஏனென்றால் ஆரோக்கியம் தூரத்தில் அல்ல, அது உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. வாசிப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11:14. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் இடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். கேட்டார்களா? 20:20, மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரவி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. நான் ஒன்று கேட்கிறேன், அத்திமரம் எப்படி பட்டு போச்சு? எப்படிங்க பட்டு போச்சு? வார்த்தையினால. அப்ப வார்த்தையினால அத்திமரம் பட்டு போகுமானால் வார்த்தையினால சுகத்தை கெடுத்துக் கொள்ள முடியுமா? வியாதியை உண்டாக்க முடியுமா? நல்லா இருந்த அத்திமரம், அது ஒண்ணு கெட்டு போன அத்திமரம் இல்லை. கெட்டு போன அத்திமரம் மாதிரி தான் இவர் ஒன்று கெட வைக்க வேண்டியது இல்லை. அது சீசன் இல்லாததுனால பழத்தை தரல, அவ்வளவுதான்.
அது நல்ல கனிதர மரம் தான். அதனுடைய காலம் வராதனால அது கனி தராமல் இருந்தது. ஆனால் ஒரு விசுவாசத்தை ஒரு வெளிப்படுத்தி காண்பிக்க வேணும் என்று சொல்லி, போதிக்க வேணும் சொல்லி ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் பண்ணுகிறார். அதனால தான் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவன் கனி புசியாது இருக்க கடவுன்னு சொன்னார். அந்த வார்த்தையை தான் சொன்னார், அது பட்டு போயிட்டு. ஒரு வார்த்தை தான் சொன்னார், வேரோட பட்டு போயிட்டு. வார்த்தை தான் சொன்னார், வேற புடுங்கி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நான் சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை அவ்வளவு செய்யுமானால் நீங்கள் நாளுக்கு நாள் கெட்ட வார்த்தைகளே பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், அதாவது தீமையான வார்த்தைகளையே, நெகட்டிவ் வார்த்தைகளையே, பிற்போக்கான வார்த்தைகளையே, சுகவீனத்தை உண்டாக்குற வார்த்தைகளையே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் கூடிய சீக்கிரம் வாய் எப்படி ஆயிடும், ஜீவ ஊற்றா இருக்காது, மரண ஊற்றாக மாறிவிடும். சொன்னா அப்படியே டக்குன்னு ஆகும். அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொன்னதன் மூலமாக அந்த மரம் பட்டு போயிட்டு. ஒரு வார்த்தை சொன்னா சுகமாகும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வார்த்தையில் அவ்வளவு சுகத்தின் வல்லமை இருக்கிறது பாருங்க. சுகத்தின் வல்லமை அவ்வளவு வார்த்தையில், அதை டெமன்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக தான் அவர் காமிக்கிறாரு. எப்படி வாய் ஒரு மரத்தையே பட்டு போக செய்ய முடியும், நாவின் வார்த்தைகள் ஒரு மரத்தையே பட்டு போக செய்ய முடியும், எப்படி? அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, எவனாகிலிருந்து மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆதலால் நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அது எதுக்கு சொல்றாருன்னா, இப்படிதான் எல்லாம் உண்டாகிறது, வார்த்தையினால தான் எல்லாம் உண்டாகிறது. வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கின தேவன் எப்படி எல்லாத்தையும் நீங்கள் உண்டாக்குகிறது என்பதை போதித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி போதிக்கிறார்? இப்படி பண்ணி காமிக்கிறார், இப்படிதான் நடக்குது எல்லாம். ஒரு அத்திமரம் ஒரு வார்த்தையில கெட்டு போகும் என்று சொன்னால், ஒரு வார்த்தை பேசுகிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வாசிப்போம் மத்தேயு 12:12-35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவையில் எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷனும் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். முந்தின வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். 37 சொல்லுகிறது, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப வார்த்தை பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாழ்க்கையில செய்கிறது என்று சொல்லி. நல்ல மனுஷன் நல்ல இருதயத்திலிருந்து, எல்லாம் சொல்லுங்க, நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்ப இருதயத்தையும் வாயையும் வந்து ஒரு ஜீவ ஊற்று மாதிரி ஆக்க முடியும். நல்ல காரியங்கள் வெளிவருகிற ஒரு இருதயமாக, ஜீவ ஊற்றாக மாற முடியும். அதுதான் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நிறைய உதாரணங்கள் இருக்கு பாருங்க. ஒரு சந்ததியாரே இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்தாங்க எகிப்து தேசத்தை விட்டு, அடிமைத்தனத்திலிருந்து. தங்கள் வாயாலேயே கெட்டு அந்த சந்ததியை மாண்டு போய்விட்டது வனாந்தரத்தில். கர்த்தர் வந்து பாலும் தேனும் தேசத்துக்குன்னு தான் இவங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குன்னு அவ்வளவு வாக்கு தத்தங்கள், அவ்வளவு அற்புதங்கள்லாம் செய்தார். ஆனால் வாயால் கெட்டார்கள். கர்த்தர் போய் உளவு பாக்கத்தில் வர சொன்னார், இவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னாங்க, நாம் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, அவர்கள் ராட்சதர்கள், நாம் வெட்டுக்கிளிகள், நாம் ஒன்றுமே இல்லை, அவர்கள் பயங்கரமானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை சாப்பிட்ருவாங்க இப்படிலாம் சொன்னாங்க. கர்த்தர் சொன்னார், உங்க வார்த்தையின்படியே உனக்கு ஆகக்கடு, அங்கேயே சந்ததி அவுட்டு. கர்த்தருடைய சித்தம் சில சொல்லலாம், கர்த்தருடைய சித்தம் யாது வனாந்திரத்தில் மாண்டு போவது என்பது? சில நேரத்தில் கர்த்தருடைய சித்தம் இல்லை, கர்த்தருடைய சித்தம் எப்பவுமே கிடையாது. அது அது அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான். அந்த சட்டம் வேலை செய்தங்க வனாந்திரத்தில். எந்த சட்டம் வேலை செய்தது? அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான் என்கிற சட்டம் தான் வேலை செய்தது. பாருங்க மார்க் 11:11, ஆகவே தான் சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்லுகிறாயோ அதுதான் உனக்கு நடக்க போகிறது, நான் சொன்னபடி அவனுக்கு ஆகும். அப்ப ஜபத்துல ஒன்றை சொல்லுகிறோம், சொன்ன பிறகு அப்புறம் மற்ற நேரத்தில் வேற ஒன்றை சொல்லி கொண்டிருக்க கூடாது. ஜபிக்கும் போது ஒன்று சொல்லிட்டு மற்ற நேரத்துல எல்லாம் வேற பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நீங்கள் சொன்னபடிதான் ஆக போகிறது. ஏதோ அந்த ஒரு 2 நிமிஷம் ஜபம் பண்றப்ப ஒன்று சொல்லிட்டு மீதி நேரம்லாம் 24 மணி நேரமும் மீதி காரியங்களை பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களோ அதன்படிதான் ஆக போகிறது. ஆகவே வாயை ஜீவ ஊற்றாக உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க ஒரு கெட்ட காரியம் நடக்குது, ஒரு வேலை போயிடுச்சுன்னு வைங்க, அப்பதான் மொண்டு கொள்ற நேரம். எங்கிருந்து? இங்கிருந்து நன்மையை மொண்டு கொள்கிற நேரம். அந்நேரம் பார்த்து தீமையை மொண்டுகிட்டு இருக்கக்கூடாது. அந்நேரம் பார்த்து என்ன பண்ணணும்? நன்மையை மொண்டு கொள்ற நேரம். நன்மையை மொண்டு கொள்ள வேணும்னு சொன்னா முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும்? உள்ளத்தை நிரப்பி இருக்க வேணும் நன்மையான காரியங்களால். அப்ப வேலை போச்சுன்னா வீட்டில் வந்து அங்கிருந்து அழுதுகிட்டு வந்து வேலையெல்லாம் போச்சு அவ்வளோதான், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னு சொல்லக்கூடாது. வந்து என்ன சொல்லணும்?
இந்த வேலை போச்சு, இதை விட ஒரு நல்ல வேலை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். வீட்டில் வந்து சொல்ற விதத்திலேயே அவங்க ரொம்ப சந்தோஷமானாங்க. பெரிய காரியம் நடக்கும் போது போல இருக்கு, வேற நல்ல வேலைக்கு போறாரு போல இருக்கு நாளைக்கு. ஹலோ, இந்த வேலை போச்சு, ஆனா இதை விட ஒரு நல்ல வேலை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். நல்ல காரியங்கள் இனிமேதான் நடக்க போகிறது என்னுடைய வாழ்க்கையில. இப்படி பேச கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், தினதோறும் ட்ரெயின் பண்ண வேணும், ஜீவ ஊற்றம் மாற்றணும். அப்ப வேணுன்ற நேரத்தில் அதை எடுத்துக்கொள்ள முடியுது பாருங்க, அப்ப அது வேலை செய்யும். அப்ப வேலை போன நேரத்தில் நான் வந்து எனக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது என்று வாயில நான் பேசும்போது எனக்கு அப்படியே ஆக ஆரம்பிக்கிறது. ஏன்னா தினந்தோறும் அதை நான் செய்து கொண்டு வருகிறேன். உள்ளத்துல நல்ல காரியங்களையும் வைத்து 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 வளர்த்து வருகிறேன். வாயை வந்து ஜீவ ஊற்றாய்விட்டது. இப்போ எனக்கு தேவைப்படுற நேரத்தில் டக்கு நான் மொண்டு கொண்டு அற்புதங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையிலே நான் இருக்கிறேன் இல்லையா. சரி, திரும்ப நீதிமொழியில் போவோம். 15 நீதிமொழியில் 15:1, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். மறுபடியும் வார்த்தையை பற்றி தான். 2 ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். 4 ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இங்க ஒரு சில வசனங்களை வாசிக்க போறேன். எப்படி ஆவியை முறிக்க பண்ணுகிறோம் சில நேரத்தில்? ஆவியின்னு சொன்னா உள்ளார மனுஷன்ல நம்முடைய மனதை, நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவியை உள்ளத்துல எப்படி நாம் அப்படியே முறிக்கிறோம், நாம அப்படியே உடைக்கிறோம் என்கிறதை வேதவசனம் சொல்லுது. அதை முறிக்கும் போது என்னெல்லாம் ஆகுது என்று சொல்லி வேதவசனம் திட்டவட்டமாக பேசுகிறது. இங்கேயும் சொல்லி இருக்கு பாருங்க, நாவு ஜீவ விருட்சம் என்று சொல்லி. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஜீவ விருட்சத்திலிருந்து புசித்திருந்தால் என்றால் எல்லா நன்மையும் அனுபவித்திருப்பான். இன்றைக்கு ஜீவ விருட்சம் இருக்கிறது, ரொம்ப தூரத்தில் இல்லை. அதை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஏதேன் தோட்டத்தில் வச்சாருன்னு இருக்குது, அவன் இருக்கிற இடத்துல வச்சாரு. அதே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்றைக்கு ஜீவ விருட்சத்தையும் கரெக்டாக கிட்டே வைத்துட்டார். ஏதேன் தோட்டத்தில் தோட்டத்தின் நடுவில் வைத்தாருன்னு இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்கே கரெக்டாக நடுவில் வச்சிருக்கிறாரு. ரீச் பண்ணுற மாதிரி தேட வேண்டியதில்லை, இது இங்கேயே இருக்கிறது. இது ஜீவ விருட்சம், ஈஸியாக எடுக்கலாம், சுலபமாய் அதை எடுத்துக்கொள்ளலாம். சில வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்க, எப்படி இந்த நாவு வந்து ஆவியை முறிக்கிறது, உள்ளான மனுஷன்ல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது, அது மூலமாக சரீரமெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்பதை வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. 13 மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மனோ துக்கத்தினால ஆவி முறிந்து போடும், நாவின் மாறுபாடு ஆவி நொறுக்கும் என்று சொல்லுகிறது, ரொம்ப உண்மை. 17:22 பாருங்கள், அங்கேயும் இதை குறித்து சொல்லப்படுகிறது. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அது மருந்து. மனமகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி ஒரு நல்ல மருந்தா இருக்கிறது. முறிந்த ஆவியோ என்ன பண்ணுமா, எலும்புகளை உலர பண்ணும். நல்லா கவனிங்க, நிறைய வியாதிகள் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய வியாதிகள் நான் சொல்லுகிறேன், ஏராளமான வியாதிகள் நம்முடைய மனநிலையை பொறுத்தும் நம்முடைய எண்ணங்களை பொறுத்தும் தான் இருக்கிறது. இருக்கிறீங்களா? எண்ணங்களை பொறுத்தான் நிறைய வியாதிகள் இருக்கிறது. எண்ணத்தை முறிவடைய பண்ணால் சரீரம் பாதிக்கப்படுகிறது. எலும்பு எப்படி உலர பண்ணுகிறது, எலும்பு எப்படி ட்ரை ஆயிடுது, எலும்பு எப்படி பலனற்று போகிறது, எப்படி சரீரத்தில் கோளாறு உண்டாகிறது என்பது வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி உண்டாகிறதாம், ஆவி நொறுங்குகிறது, ஆவி நொறுங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி முறிந்து போகிறது, அதனால என்ன ஆகிறது, எலும்பு உலர்ந்து போகிறது. பாருங்க, ஆவியில நடக்கிறது எலும்புல வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆவினா உள்ளான மனுஷன், ஆவினா ஆவி ஆத்மா, மனம், எண்ணங்கள், உள்ளான மனிதன், ரெண்டும். மனுஷனுடைய ஆவி, மனுஷனுடைய மனம், ரெண்டும் சேர்ந்துதான் அந்த ஆவி அல்லது உள்ளான மனிதன் சொல்லுகிறோம். அங்க உள்ளான மனிதன்ல பாதிப்பு ஏற்படும் போது அது எங்க வந்து பாதிக்குது, மனசுல வந்து பாதிக்கிறது. ஒருத்தர் அன்னைக்கு ஒரு புக்கு வாசிட்டு இருந்தேன், ஒருத்தர் ஒரு அருமையான கதை ஒன்று சொல்றாரு, நிறைய கதை சொல்றாரு. அவர் ஒரு மருத்துவர், அவர் இது நிறைய மருத்துவ அனுபவங்கள் இருக்குது அதுலன்னு சொல்றாரு. பெரிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவரான் அவர், மருத்துவம் படிச்சுட்டு அவர் இதில் பற்றியெல்லாம் எழுதுறாரு பாருங்க. அவர் சொல்லுகிறார், இந்தியாவில் நடந்தது ஒன்று சொல்லுகிறார். ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் போனானா, போய் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி போய் கேட்டிருக்கிறான். கேட்டப்ப அவர் வந்து ஏதோ டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி, இன்னைக்கு டெஸ்ட் எடுத்தெல்லாம் நாளைக்கு ரிசல்ட் சொல்கிறேன்னாரான். சரின்ட்டு இவன் ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறான். அந்த டாக்டர் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சாரான் இவனுக்கு, இந்த ரிசல்ட்டெல்லாம் எழுதி
இந்த மாதிரி உனக்கு 3 மாதம்தான் இருக்குது உயிரோடு இருக்கிறதுக்கு என்று சொன்னால் உனக்கு இந்த மாதிரி ஒரு தீராத வியாதி ஒன்று வந்திருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே என்னென்ன தீர்மானங்களை எடுக்க வேணுமோ என்னென்ன முடிவுகள்லாம் செய்ய வேணுமோ வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிரு. ஏன்னா 3 மாதத்துக்கு மேலே நீ உயிரோட இருக்க முடியாது. ஏன்னா உனக்கு இருதயத்தில் இருந்த பிரச்சனை இருக்குது, உனக்கு நுரையீரலில் இருந்த பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு எழுதிட்டாரான். நல்லா தான் இருந்தா பாருங்க, இவன் மெடிக்கல் செப்புக்கு போகும்போது இந்த லெட்டர் வந்த உடனே இருதயம்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சான். லெட்டர் வந்த உடனே நுரையீரல்லாம் என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குதான். அன்றைக்கி படுத்தவன் அப்படியே வியாதிப்பட்டு போய் அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போயிருக்கிறான். டாக்டர்கிட்ட போய் என்னங்க இந்த மாதிரி 3 மாதம்தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு அப்படியே நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல, எனக்கு இங்கே வலிக்குதாக்கும், இருதயத்தில் அப்படியே படபடப்பு இருக்குதாங்க, இங்கே எப்படி இருக்குதாங்க, அங்கே அப்படி இருக்காங்க. சொன்னார், யார்ப்பா சொன்னது எனக்கு 3 மாதத்தில் நீ சாவன்னு சொல்லி அப்படின்னா, நீங்கள் தானே எழுதியிருந்தீங்க எனக்கு என்னாரான். அவர் காமினாராம், ஐயோ இது இன்னொருத்தனுக்கு எழுத வேண்டியது, உனக்கு தப்பாக எழுதிட்டேன், இது உனக்கல்லப்பா, இது இன்னொரு ஆளுடைய டெஸ்ட், அது அந்த ஆளுக்கு அனுப்ப வேண்டியது, உன் பேரை போட்டு தப்பாக வச்சுட்டாங்க இந்த கவரில், அது உனக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் உடனே நிமிந்து உட்காந்தான் நான் பாருங்க, உடனே எழுந்திரிச்சு அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்னது இல்லையா அது, நான் நல்லா இருக்கேன், நீ ரொம்ப பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிற, உனக்கு எந்த பிரச்சனையில வீடுக்கு போனான், அப்படியே எந்திரிச்சு கடகடன் நடந்து போகிறான் நான் பாருங்க. எப்படி பாருங்க, ஒருத்தன் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டாக்கிட்டா அவனுக்கு வியாதி இருக்குது போச்சு, அவனுக்கு இருதய நோய் வந்துருச்சு, இல்லை இது வந்துருச்சு அது வந்துருச்சு, நீ 3 மாதத்தில் அவுட்டுன்னு சொல்லி பாருங்க. அப்படியே அவன் அந்த மனம் தளர்ந்த உடனே சரீரமும் தளர்ந்துருது, எலும்பு எலும்பு எல்லாம் அப்படியே உலர்ந்து போகிறது, நேரம் வந்து சரீரத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. இதுக்கு ஒரு 10 கதை சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி இப்போ வரிசையாக சொல்லிட்டே இருக்கிறாரு, எப்படி மனது வந்து சரீரத்தை பாதிக்கிறதுன்னு. ரொம்ப உண்மை பாருங்க, அது வேத வசனத்தில் அதை சொல்லுகிறது. காத்ரின் கூல்மன் என்கிற ஒரு பெரிய சுவிசேஷகர் ஒருவர் இருந்தார். அந்த சுவிசேஷர் மூலமாக நிறைய ஹீலிங்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் சுகம் அளிக்கும் அற்புதங்கள்லாம் நிறைய நடக்கும் பாருங்க. 70ஆம் ஆண்டுகளில் அந்த அம்மாவை டெலிவிஷன்லலாம் நான் பார்த்துருக்கிறேன். பெரிய கூட்டங்கள் கூடும் அந்தம்மா, அந்தம்மா கூட்டத்துக்கு போனால் காலையிலே போய் லைனில் நின்று உள்ளே போயிடணும், அப்போ ஏற்பட்ட கூட்டம் நடத்துவாங்க அந்தம்மா. நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கும் அந்தம்மாவுடைய கூட்டங்களில். அந்தம்மாவே ஒரு உலக பிரகாரமான ஒரு டிவி ஷோவில் இருக்கிற ஒரு ஆள், அமெரிக்காவில் பிரபலமான ஒரு ஆள் வந்து இன்டர்வியூ பண்ணார் ஒரு தடவை. அவர் என்ன பண்ணார், அவர் வச்சு இந்தம்மா மாட்டு மாட்டுன்னு மாட்டலாம் ஹீலிங்கை பற்றி என்று சொல்லி தான் கேள்வி கேட்கறது கூப்பிட்டுருந்தார். அந்தம்மா அங்கே போனோம்னு அவர் கேட்டார். முதல் கேள்வி என்ன கேட்டார்னா, ஆமாம் உங்கள் கூட்டத்திலலாம் சுகமாகுது, அந்த சுகமாகிறவங்கள்லாம் மெய்யாகவே வியாதியிலிருந்து சோகமான மாதிரி தெரியல, அவர்கள் மனோரீதியாக சில காரியங்களில் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக சில வியாதிகள் உண்டாயிருக்குது, அதுக்கு பேர் சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ், அதாவது அந்த டிசீசஸ்க்கு சைக்கலாஜிக்கல் ஆரிஜின் இருக்குது, டிசீசஸ் இருக்குது ஆனால் அது எங்கேருந்து வந்ததுன்னா மனரீதியாக சில பாதிப்புகள் ஏற்பட்டு சில தோல்வியின் எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள், இப்படி விரக்தியின் எண்ணங்கள் உருவாகி அதன் மூலமாக சரீரம் பாதிக்கப்படுகிறது, அல்லது பகை வெறுப்பு கசப்பு இதெல்லாம் மனசில் வச்சு அதன் மூலமாக சரீரத்தில் பாதிப்பு ஏற்படுது. அப்படிப்பட்ட வியாதிகள் தான் உங்கள் கூட்டத்தில் சோகமாகுது, ரியல் வியாதி சோகமாகிறது இல்லை அப்படின்னாங்களாம். அப்போ இந்த அம்மா சொன்னிச்சு, நான் பார்த்தேன் பாருங்க அந்த ஷோ அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், அந்த அம்மா டக்குன்னு பதில் சொல்லிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அந்த அம்மா சொன்னிச்சு, அந்த வியாதியை தானே டாக்டர் சோகமாக்க முடியல, அதைத்தான் நான் சோகமாக்குறேன், அந்த வியாதியை தான் டாக்டர் சோகமாக்க முடியல, அவர் போட்டு இன்ஜெக்ஷனா ஏத்திட்டு இருக்கிறாரு, டெஸ்டா பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் எந்திரிச்சு நின்று இதோ உன் சுகம் உனக்கு சீக்கிரத்தில் வருகிறது சொல்றேன், அவன் கப்புன்னு எந்திரிச்சுக்கிறான், ஓ வந்துருச்சா எங்க வந்துருச்சு அப்படின்னு. அதான் பிரசங்கம், உன் வயது திரும்ப வாழ வயது போல கொஞ்சம் வயசானவங்க கூட நிமிந்து உட்கார்றாங்க பரவாயில்லையே அப்படின்னு. அதான் பிரசங்கம், வார்த்தைகள், சரியான வார்த்தையை போட்ட உடனே உள்ள ஒரு எஃபெக்ட் கிடைக்குது பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஆமா கரெக்ட், பிரசங்கம் கிறிஸ்தவ பிரசங்கம்னா அதுதான், வார்த்தைகளினால் எலும்பு அப்படியே உலர்ந்து போகிறது, ஆவி நொறுங்கி போயிடுகிறது, மனுஷன் நம்பிக்கை இழந்து விடுகிறான், அப்படியே தளர்ந்து போகிறான், அப்படியே நோய்வாய்ப்பட்டவனை போல ஆகிறான். வார்த்தைகள், கிறிஸ்தவ பிரசங்கத்தின் வார்த்தைகள் மனுஷனை ஊக்கம் அளிக்கிறது, அவனை உயர்த்துகிறது, அவனுக்கு விடுதலை கொடுக்கிறது. அதனாலதான் சொல்லி இருக்குது, வார்த்தை அனுப்பி அவர் தமது ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்லி. எப்படி சுகத்தை கொடுத்தார், அவன் வியாதின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இதோ உன் சுகம் உனக்கு சீக்கிரமாக வருகிறது என்ன, அவன் இதோ இதோ வந்துருச்சு இதோ வந்துருச்சு அவன் டக்குன்னு எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா, இருக்கீங்களா. அவனுக்கு எப்படி சுகத்தை கொடுத்தார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதி உன் மத்தியிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், அப்படிதான் சுகத்தை கொடுத்தாரு பாருங்க, வார்த்தைகள். அப்ப அவன் என்ன பண்ணான், ஓஹோ கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு, என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார், ஆக 3 மாசத்துல சாகிறது இல்லை, என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்,
என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் சொல்லியிருக்காரு. அப்போ ஆயுசு நாட்கள் பூரணப்படும் என்ன அப்படியே கப்பர் பிடிச்சிக்கிறான். அந்த அம்மா சொல்லிச்சா, அதான் என் பிரசங்கம், நாங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுறது வந்து எலும்பு அவனுக்கு உலர்ந்து போயிருக்குது, சரீரம் பாதிக்கப்பட்டுருச்சு, வியாதி வந்துருச்சு, ஏன்னா மனசில் அவனுக்கு பயம், மனசில் கவலை, மனசில் இதெல்லாம் இருக்குது. நாங்கள் பண்ணுற பிரசங்கம் எண்ணங்களை மாற்றுகிறது, மனுஷனுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறது. உள்ளான மனுஷன்ல அவன் ஜீவனை பெறும்போது வெளியில மனுஷனுக்கு உயிர் பெறுகிறான், சரீரத்திலையும் அவன் பலப்படுகிறான். இருக்கீங்களா? அப்படிதான் நடக்குது பாருங்கள்.